வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா பீப்பிள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சாருடைய ஃபேமிலிஸ் அப்பா அம்மா வந்திருக்காங்க, பெரியவங்க, இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்பவும் அன்பை கொட்டி கொடுக்குற என்னுடைய ஃபேன்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜிகிர்தண்டா ஒன் வந்து நான் தான் பண்ண வேண்டியது, அந்த சேது கேரக்டர். அப்புறம் கதிரேசன் சாரும் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து கதை சொன்னாங்க. அந்த சூழலில் என்னால் நான் தெலுங்கு படம் பண்ணிகிட்டு இருந்ததால் என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ நான் தியேட்டரில் இந்த படத்தை போய் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒன் டே நான் வந்து வீட்டில் அப்படியே அப்செட்டாகவே இருந்தேன். அந்த மிஸ் பண்ண அந்த ஒரு ஃபீல் எனக்கு, அச்சுச்சோ நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோமே. அது வேற இல்லாமல் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தது ஸ்கிரிப்டு, ஆனால் அது எடுக்கிறது வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி சொல்கிறது வந்து 5% தான் எடுக்கிறது, 100% இருக்கு, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் அந்த படம்லாம் எப்போல்லாம் டிவியில் போடுறாங்களோ டக்குன்னு மாற்றிட்டு வேணேன், அதை பார்த்தா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி. சரி என்னடா இது தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு அப்போ நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ஜிகிர்தண்டா 2 நம்மளை தேடி வரும்போது, இப்போ இந்த படம் நடித்து முடித்த அப்புறம் நல்ல வேலை அந்த படத்தை மிஸ் பண்ணது நல்லது தான் தோணுச்சு. இல்லைன்னா அந்த படத்தில் நடிச்சிருந்தா எனக்கு இந்த படம் சான்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ ஒரு 20 கோடி ரூபா படத்தில் நடிக்கிறத விட ஒரு 100 கோடி ரூபா படத்தில் நடிக்கிறதா ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த படம் மிஸ் ஆனதுக்கு காரணமும் இருக்குது, இந்த படம் தொடங்கி படம் முடிஞ்சதுக்கும் காரணம் இருக்குது, அது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஒருத்தரை வந்து உருவாக்குறது வந்து, இப்போ நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம், நான் ஏன் டைரெக்ஷன்லேயே பண்ணியிருக்கலாம். நான் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு மாஸ் பண்ணணும் ஆசைப்படுவேன், ஏன்னா நம்ம பிறந்தது ராயபுரம். ஸோ நம்ம வளர்ந்தது நம்ம பார்த்தது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், நம்ம மாஸ் பண்ணணும், நல்ல டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு கிளாஸோடு சேர்ந்து மாஸ் பண்ணணும்னா உருவாக்குறதுக்கு ஒரு குரு தேவை. நான் வந்து எனக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் எதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கள குருன்னு சொல்லுவேன் நான். என்னை வந்து பாலச்சந்தர் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஆனால் அவர் கூட ஒரு படம் தான் பண்ண முடிஞ்சது. அவர் வந்து ஒரு படம் அவர் கூட பண்ணேன், அதுக்கப்புறம் பண்ண முடியல, நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து என்னால் கற்றுக்கவும் முடியல, அவரும் வந்து என்னை உருவாக்க முடியாத போச்சு. ஒரு படம் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஆனால் அந்த பாலச்சந்தர் சார் பொசிஷனில் நான் வந்து இப்போது கார்த்திக் சுப்ராஜ் சார் வச்சு பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து ரஜினி சாரை தான் நான் வந்து குருன்னு சொல்லி கூப்பிடுவேன். இப்போ நான் கார்த்திக் சுப்ராஜ் சார் நான் இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சோடனே வீட்டுக்கு போனேன், சார் குரு சார் நீங்கள் எனக்கு இன்னிலேருந்து நான் உங்களை குருன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அது குருன்னு சொல்கிறதுக்கு வந்து சும்மா சொல்லலை, ஏதோ வந்து நம்மளுக்கு ஹிட்டு படம் கொடுக்குறாங்க, ஹிட் படம் எல்லாருமே கொடுக்கலாம், ஆனால் இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, நம்ம கருப்பாக இருக்கும், மேக்கப் போட்டுக்கிட்டு கலராக போனால் தான் சினிமாவில் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் கருப்பு தான் அழகியா மேக்கப் எடுன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த உள்ள இருக்கிற அந்த மாச 100% எடுத்துட்டு வர்றது இருக்கு பாருங்க. இப்போ நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு, என்னப்பா இது நம்ம கருப்பா இருந்தா தப்பு, நிறைய மேக்கப் மேலாம் திட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போடியா, அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்கயா, என் கூட நடிக்கிறவங்க எல்லாம் கலரான ஹீரோயின் தான், கொஞ்சம் மேக்கப் போடுங்க மேக்கப் போடுங்க. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது கருப்புன்னா கருப்பு தான். ஸோ அதுக்குண்டான வேல்யூ நீங்க ஒரிஜினலாவே நல்லா இருப்பீங்க. இவரும் திருசாரும் சேர்ந்து பண்றது ஒரு காமெடி இருக்கு பாருங்க, நானும் எஸ்டி சூர்யா சாரும் ஓவரும் போய் எப்படி மேக்கப் போட்டுட்டு அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்போம். ஃபர்ஸ்ட் நான் தான் மாட்டுவேன், கார்த்திக் சுப்ராஜ் சார் கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னா, பிரதர் திரும்புங்க லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் மேலே பாருங்க மேலே, எல்லாத்தையும் கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அது எஸ்டி சூர்யா சார் பக்கத்தில், நானாவது பரவாயில்ல கொஞ்சம் மேட்ச் பண்ணிவிட்டேன், அவரே போய் மாட்டுவார் சார்கிட்ட, சார் இந்த மீசை எடுத்துட்டேன் சார், நான் மீசை எடுத்துட்டேன் சார், இருந்தாலும் மறைச்சிட்டேன் சார், ஏன் சார் சொல்கிறீங்க அவர்கிட்ட போய். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், மறைச்சிங்களா அதை எடுங்க எடுங்க அப்படின்னாரு, அந்த சின்ன மீசை வச்சுக்கிட்டு. ஸோ இது மட்டும் இல்லை காமெடி, நான் எஸ்டி சூர்யா சார் இப்போ வந்தோடனே டைரக்டர் வந்து டைலாக் கொடுப்பாங்க, என்கிட்ட டைலாக் கொடுத்தோன்னே நான் வாங்கிடுவேன், எஸ்டி சூர்யா சாருக்கும் பேப்பர் போவோம், நான் கூப்பிடுவேன் எஸ்டி சூர்யா
எங்ககிட்ட ஒரு ரெண்டு டேரக்டர் இருக்காருல்ல, அவரும் டேரக்டர் நானும் டேரக்டர், எங்கள் மூலியை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், வாழை ஓப்பன் பண்ணி சார் இந்த டைலாக் இங்கே போடுங்க சார், நான் எப்படி நடந்து வரேன் சார், நீங்கள் எப்படி பண்ணுங்க சார், 3 ஹவர் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். பேசிட்டு வாங்க சார் டேரக்டர்கிட்ட போய் சொல்லலாம், அவர் மிரண்டுடுவார் சார், செமையாக இருக்குன்னு சொல்லுவார், நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவார் சார், இப்படி தான் நினச்சோம். 3 ஹவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு போவோம், அவர் இப்படி கால் ஆட்டிகிட்டு இருப்பார், கார்த்திக் சுப்பராஜ், ஆ நாங்கள் எல்லாம் நடிச்சு காப்போம் சார், இது பண்ண போகிறோம் சார், இது பண்ண, ஆ ஆ கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடியே சொல்லிடலாம், நல்லா வேணாம் அப்படின்னு அதெல்லாம் இல்லை, ரொம்ப நேரம் கேட்டுட்டு 3 ஹவர் நாங்கள் பேசுறது 3 நிமிஷத்தில் வேணாம், அது பேப்பரில் என்ன இருக்குது அதே பண்ணுங்கள், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னும் சொன்ன, நான் எஸ்டி சுரேஷ் சார் எப்படி பார்ப்பேன், அவர் என்ன பார்ப்பார், சேம் பிளட் புரியலாமா, அவர் அந்த கார்னரில் சேர் போட்டு உட்காந்துருவார், நான் இந்த கார்னரில் சேர் போட்டு உட்காந்து, அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது, சரி இங்கே வந்து நம்ம டைரக்ஷன் வாழெல்லாம் கழட்டி விடக்கூடாது, அதை அப்படியே அடிக்க உள்ளே வச்சிடணும், அவர் என்ன சொன்னாரோ அதை பண்ணிட்டு போகணும், அவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த படம். தமிழ் படத்துக்கு என்னை புக் பண்ணிட்டு இங்கிலீஷ் படத்தில் நடிக்க வச்சுருக்காரு, நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன சார் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குன்னு, ஸோ அதுக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜ் எந்த மச்சா கார்த்திக் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகல, ப்ரொடியூசராக வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, அந்த தாண்டிக்குடி இடத்துலலாம் போய் அவ்வளோ பெரிய செட்டு போட்டு அந்த 20 குதிரையை வந்து ஒரு ரோடே போட்டு விட்டாங்க, அந்த தாண்டிக்குடி ஊரில் ரோடே இல்லை, மக்களுக்காக இவங்க ஒரு ரோடு போட்டு விட்டு அங்கே ஒரு பிரிட்ஜ் போட்டு விட்டு அந்த பிரிட்ஜை அவங்களுக்கே அப்படியே கிஃப்டாக கொடுத்துட்டு வந்துட்டாங்க, இப்போ ஒரு இடத்துல நம்ம செட்டு போட்டால் செட்டை கலைச்சிட்டு வந்துடுவோம்ல, இவங்க கலைக்கல, ஸோ மக்களுக்கு வந்து அங்கே ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, அந்த நல்ல மனசுக்காகவே இந்த படம் உங்களுக்காக சூப்பர் ஹிட் ஆகும் சார், வாழ்த்துக்கள். அப்புறம் சந்தோஷ் நாராயண் சார், இந்த படம் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், படம் பார்க்க முடியல, ஏன்னா டைரக்டர் படம் காமிக்க மாட்டார், பிட்டு பிட்டாக தான் காமிப்பார், எல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு எங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா சந்தோஷ் நாராயண் சாரை நான் ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணேன், பார்க்கும்போது சந்தோஷ் நாராயண் சார் ஃபேஸில் பார்க்கணும், அந்த இப்போ ஸ்டேஜில் பேசுறது ரொம்ப கம்மி, அவர் கண்ட்ரோலாக பேசியிருக்காரு, அவர் முகத்தில் அந்த சந்தோஷம் பார்க்கணும், சார் பெரிய படம் சார் பண்ணியிருக்கீங்க சார், ஆமாம் சார் கார்த்திக் சுப்பராஜ் நல்ல பெருசு தான் சார், இல்லை சார் பெரிய படம் பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் சூப்பராக இருக்கு சார், அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வந்து ஓ இந்த படம் வந்து, ஏன்னா நம்ம நம்பி ஒரு டைரக்டர்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறோம், அந்த படம் வந்து எப்படி வருதுன்னு அந்த மியூசிக் டைரக்டர் பார்த்து சொல்லும் போது தான் தெரிஞ்சுது. ஸோ சந்தோஷ் நாராயண் சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான், அவருடைய ரீரெக்கார்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், சாங்கும் நல்லாயிருக்கும், ரீரெக்கார்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். நேற்று கூட திருச்சி போகும்போது அந்த பெரிய ஸ்பீக்கரில் உங்கள் சவுண்டை கேட்குறோம் சார், அது எங்களுடைய அந்த ஆக்டிங்கை வந்து ஒரு 100 மடங்கு அப்படியே பெருசாக்கி காமிக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ரைட்டர்ஸுக்கு, அப்புறம் இந்த டெக்னீஷியனை பற்றிலாம் எல்லாரை பற்றியும் பேசணும், பட்டு நிறைய மேடைகள் இருக்குது, நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை இந்த படத்தை பற்றி. அப்புறம் கதிரேசன் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் தான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டேன் ஜிகர்தண்டா 2 பண்ண போகிறேன்னு, அந்த டைட்டில் எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன், அது உடனே மச்சான் கார்த்திக்கு போய் நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னாரு. கதிரேசன் சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, மாஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் மாஸ்டர், ஏன்னா அப்போ வந்து அவர் டைரெக்ஷனில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்னுடைய தம்பியை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கதிரேசன் சார் நீங்கள் கொடுக்கலன்னா இந்த படம் நடந்திருக்காது, உங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என்னென்னா, எஸ்ஜே சூர்யா சார் சொல்லலாம், உண்மை என்னென்னா சிவகார்த்திகன் சார் கூட நடித்து சிவகார்த்திகன் சாருக்கு சூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டாரு, விஷால் சார் கூட நடித்து விஷால் சார் சாருக்கும் சூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டாரு, இப்போ என் கூட நடித்து எனக்கும் சூப்பர் ஹிட்டு கொடுக்க போகிறேன். நல்ல உள்ளங்கள் எல்லாருமே ஒன்றா சேரும்போது, அப்புறம் எஸ் டி சூர்யா சார்கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்னென்னா, ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக இருப்பார், மனசில் இருக்கிறத அப்படியே பேசுவார், அவருக்கு 2 விஷயம்தான் தெரியும், ஒன்று சினிமா இன்னொன்று வேற, சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து அவர் எப்படின்னா, அவர் மனசில் வேற ஒன்றும் வச்சுக்க மாட்டார், அவர் ரொம்ப ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பார், நீ எந்த விஷயத்த சொன்னாலும் பாருங்கள் அந்த குழந்தை மாதிரி, ஒரு சிலர்லாம் வந்து அந்த கேட்கும்போது ஐபால்லே பிடிச்சிரும், இவங்க வேற ஏதோ யோசிக்கிறாங்க, அவர் ரொம்ப ரொம்ப ப்ரெசண்ட்லேயே இருப்பார், என்ன நடந்தாலும் கவலை, ப்ரெசண்டில் ஒரு குழந்தை மாதிரி, ஒரு என்ன வந்து ரொம்ப நல்ல மனிதர்னு சொன்னார்ல, நான் வந்து தாண்டிக்குடியில் ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சு பையன் வந்திருக்காரு, அவர் வந்து பாட்டு பாடி காமிக்கணும்னு என்கிட்ட ஆசைப்பட்டார், அவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்து சேர் போட்டு உட்காந்தார், உட்காந்து பாட்டு கேட்டார், நான் ஒரு அமௌண்ட்டை அந்த பையனுக்கு கொடுத்து சூப்பராக பாடினப்பாருன்னு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது அந்த பையனை கூப்பிட்டு சார் ஒரு 10,000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு.
ஸோ தெரியாமல் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எஸ் ஜே சூர்யா சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட படம் பண்ணது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார், நீங்கள் இருக்கீங்க படம் ஹிட் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்ன ஆசீர்வாதங்கள் எல்லா தான் இருந்தாலும் அம்மா வந்து ஒரு தாயுடைய ஆசீர்வாதம் இங்கே தேவை. என்னுடைய தாய் வந்து வீட்டில் இருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்குது. கார்த்திக் சுப்பராஜ் சார் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க, உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணுமா. அப்புறம் ஃபேன்ஸுக்கெல்லாம் நான் ஒன்று சொன்னேன், நிறைய தடவை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஃபங்க்ஷன்ஸுக்கு கூப்பிட்றது இல்லை, மாஸ் வந்து ரசிகர் பண்ணுறது இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை, ஃபோட்டோஸ் அடிக்கடி கொடுக்கறது இல்லை, அப்புறம் மன்றங்கள் திறந்து யாருக்கும் பொறுப்பு கொடுக்கறது இல்லை. நான் பொறுப்பு கொடுக்க மாட்டேன், ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டேன், உங்கள் டைமை நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எவ்வளோ காசு செலவாகணும்னு எனக்கு தெரியும், ஏன்னா நானும் ஒரு ரசிகனாக இருந்து தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்களை வந்து நான் சும்மா சும்மா வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஃபோட்டோ கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணுறத, உங்கள் கைத்தட்டல் எந்த ஸ்டேஜுக்கும் வேண்டாம், நீங்கள் எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் வர வேண்டாம். எனக்கு அங்கேருந்து பஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணி நீங்களே சாப்பிட்டுட்டு நீங்களே வந்து உங்கள் காசை செலவு பண்ணிவிட்டு அந்த காசை வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுங்கள். உங்கள் டைமை வந்து நீங்கள் உங்கள் வேலைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் எதையுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன், உங்களை நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி டிக்கெட் கொடுத்து படம் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறதே அதுதான் நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம். உங்கள் பணம் தான் எக்ஸிபியூட்டர்கிட்ட போகுது, எக்ஸிபியூட்டர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகுது, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட வருது, ப்ரொடியூசர்கிட்ட வந்து என் பாக்கெட்டில் வருது. ஆல்ரெடி நீங்கள் எங்களுக்கு படம் பார்க்கறதே நீங்கள் பண்ணுற பெரிய உதவி. இது வேற இல்லாமல் எப்போ நாங்கள் கேசட் ஃபங்க்ஷன் பண்ணாலும் எந்த ஒரு இதுக்கும் நான் உங்களை கூப்பிடவே மாட்டேன், நீங்கள் வருத்தப்பட்டாலும் போடுங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் அண்ணன் படம் ஹிட் ஆகும்னு நினச்சிங்க, அது எனக்கு போதும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம எல்லாரும்